வணக்கம். புதியுகம் மதியம் ஒரு மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தௌஃபிக். உழவனின் தோழனை கொண்டாடும் திருநாளான இன்று நம் விவசாயிகளும் விளை செல்வங்களும் செழிப்புடன் என்றும் நிறைந்திருக்க நம் வாழ்வு செழிக்க அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் தின வாழ்த்துக்கள். தமிழகம் முழுவதும் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு விவசாயிகள் வீடுகள் தோறும் தோரணம் கட்டி உழவுக்கு உறுதுணையாய் இருந்த மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்வின் சில காட்சிகள் உங்களுக்காக. தை இரண்டாம் நாளான இன்று மாட்டுப்பொங்கலையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள பெண்கள் அதிகாலையிலேயே தங்கள் வீட்டு வாசலில் சாணம் தெளித்து வண்ண கோலமிட்டு மாட்டுப்பொங்கலை உற்சாகமாக வரவேற்றனர். கோமாதாவிற்கு பொங்கல் வைக்கும் முன்னரே மாடுகள் உருவத்தை வாசலில் வரைந்து பல்வேறு வண்ணங்கள் தீட்டி கோமாதாவை தங்கள் வீட்டிற்குள் வரவேற்று மகிழ்ந்தனர். திருவள்ளுவர் தினத்தையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் திருவுருவ சிலையின் கீழ் வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு தமிழக ஆளுநர் ரவி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். உலகெங்கும் உள்ள தமிழர்கள் தங்கள் உற்றார் உறவினர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உங்கள் அனைவருக்கும் இனிய தைத்திங்கள் நல்வாழ்த்துகள் மித்தாக. பொங்கலோ பொங்கல் என்று எல்லோரும் மகிழ்ச்சியாக இன்றைய பொங்கலை கொண்டாடுங்கள். அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்க, இன்பம் பொங்க, நோய் நொடி இன்றி சிறப்புடன் வாழ உலகளாவிய தமிழ் பள்ளியின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய தமிழ் பள்ளியின் சார்பாக இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்று நான் உங்களுக்கு என் அன்பான பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இங்கிலாந்திலிருந்து எங்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் தை பொங்கல் வாழ்த்துக்கள். இன்பம் பொங்க, இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். திருநாளாம், இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் தினம் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அகம், என் பேரு நட்சத்திர ஆனந்து. நான் குளோபல் தமிழ் ஸ்கூல் பள்ளி அமெரிக்கால படிக்கிறேன். நான் தான் எல்லாருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம், என் பேர் ஆஷிதா ஆனந்தன். என் பெயர் அன்ஷிதா ஆனந்தன். நாங்கள் குளோபல் தமிழ் பள்ளி அமெரிக்கால படிக்கிறோம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஹலோ, வெல்கம் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உழவர் திருநாளாகவும் திருவள்ளுவர் தினமாகவும் கொண்டாடப்படும் என்று வள்ளுவருக்கு தான் அஞ்சலி செலுத்துவதாகவும், அவரது கோட்பாடுகள் அறிவுத்திறன் மிக்கவை என்றும் நடைமுறைக்கேற்றவை என்றும் பிரதமர் மோடி திருவள்ளுவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். பன்முகத்தன்மை மற்றும் அறிவுசார் ஆழத்திற்காக வள்ளுவரின் வாக்குகள் தனித்து நிற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நன்னாளில் அவரை வழிபடுவதாக கூறி அவர் கடந்த ஆண்டு கன்னியாகுமரியில் எடுத்துக்கொண்ட திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவகத்தின் காணொலியை பகிர்ந்துள்ளார். மாட்டுப்பொங்கலையொட்டி தஞ்சை பெரிய கோவிலில் பசு, கன்றுக்கு சந்தனம், குங்குமப் பொட்டுகள் வைத்து மாலைகள் அணிவிக்கப்பட்டு கோபூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து பசுவுக்கு பொங்கல் வழங்கி வழிபாடு செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. மேலும் சில முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தூங்கா நகரமான மதுரையில் தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் விதத்தில் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. போட்டிகள் 8 சுற்றுகளாக நடைபெற உள்ளன.
சுற்று ஒன்றுக்கு 30 முதல் 40 வீரர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வாடிவாசலில் இருந்து சீரிப்பாயும் காளைகளும் அவற்றை அடக்க வீரர்களும் களத்தில் நின்று விளையாடி வருகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் புகழ்பெற்ற சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 400 காளைகள் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். கோவில் காளைகள் முதலாக அவிழ்க்கப்பட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இனி பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் தொடரும். புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு 8 மணிக்கு. நன்றி.